ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபில் யூடியூப் சேனலுக்கு. நீங்க நீங்க பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன த குட் நர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல எட்டி ஜெசிகா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ற பேரு டாபியாஸ். அண்ட் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப மூவி ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். இது 2013 இது ஒரு புக்காவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேம் நேம்ல. இப்ப இதை படமாவும் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஜெசிகா நர்ஸா இருக்காங்க, ஐசியூ நர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி. அண்ட் அவங்களுக்கு ரெண்டு பொன் குழந்தைகளும் இருக்காங்க. இதே சமயம் எட்டியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றாரு. அண்ட் ஜெசிகாவும் எட்டியும் ரொம்ப க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல ஹாஸ்பிட்டல்ல சஸ்பீஷியஸா ரெண்டு மூணு டெத் எல்லாம் நடந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ரீசனும் ப்ராப்பரா தெரியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து அப்பாயின் பண்றாங்க. அந்த டிடெக்டிவ்ஸோட ஹெல்ப் பண்ணி ஜெசிகா அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலையாளிக்கு எந்த மோட்டிவ் அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். அண்ட் இப்போ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் குள்ள போகலாம். மொதல் பாசிட்டிவ் எனக்கு தோன்றதே வந்து இந்த படத்துல லிமிடெட் காஸ்டிங் தான். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்தது. எட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் ஆல்ரெடி தெரியும், அவர் ஆஸ்கர் அவார்டு வின்னர். ஸோ அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஜெசிகாவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அப்படின்னா ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்பவே அழகாகவே அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு தோன்றது வந்து இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான ஒரு ஸ்டோரி தான். அதோட இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்காக அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டலில் இருந்து மறைக்கப்பட்ட உண்மைகள், சில ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ நெகட்டிவ் சைடில் பார்க்கலாம் அப்படின்னா வந்து மொதல் நெகட்டிவாக எனக்கு தோன்றது வந்து இந்த படம் ரொம்ப ஸ்லோ மூவிங். ஒவ்வொரு சீனுமே வந்து அவரை இழுத்து ரொம்ப ட்ராக் பண்ணி எடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்பவே மிஸ்ஸிங். இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யார் கொலையாளி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உண்மை கதனாலும் அதில் கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காகவே இருந்திருக்கும். அந்த ஃபேக்டர் ரொம்பவே மிஸ் ஆயிருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. புக்கில் படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம், ஆனால் படமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம் தான் இது. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.